வணக்கம்மா. இப்போ வந்து வாராய் அம்மனுக்கும் மாசாணி அம்மனுக்கும் கோயிலுக்கு மாலை கட்டுறேங்க. அது எப்படி கட்டலாம், எப்படி கட்டுறதுன்னு பார்த்துடலாங்க. இன்றைக்கி வந்து நான் நிறைய கட்டணுங்க. பூரத்தையும் வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா ஒரு அம்மா வந்து உங்கள் வீட்டுக்காருக்கு போன ட்ரிப்பு நம்ம லைவ் போட்டிருந்தோம் இல்லைங்க, கோயில் லைவு நேரடி ஒளிபரப்பு, அதில் வந்து அவங்க வந்து அவங்க வீட்டுக்காருக்கு வந்து கால் ரொம்ப வலி இருக்குதுங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு கால் வந்து பாதம் எரிச்சல், அது வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நான் கோயிலுக்கு என்னால் முடிஞ்ச காணிக்க கொடுக்குறேன்னு அவங்க அந்த வேண்டுதல் அந்த லைவில் சொன்னாங்கங்க. இப்போ அவங்க வேண்டுதல் வந்து அந்த கால் இப்போ அவர் நடக்க முடிகிற அளவுக்கு நல்லா இருக்குதுங்களாமா, அவ்வளோவா இந்த கால் எரிச்சல் இல்லைங்களாமா. அதனால் எனக்கு கோயிலுக்கு வந்து காசு போட்டு விட்ருந்தாங்கம்மா. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பூ வாங்கிட்டு வந்து நிறைய வாங்கியிருக்கேங்க, 10-12 கிலோ வாங்கியிருக்கேன். அந்த பூவு அம்மாவுக்கு வந்து மாலை கட்டி வாராய் அம்மனுக்கும் மாசாணி அம்மனுக்கும் ரெண்டு பேருக்குமே மாலை கட்டிடலாம் அப்படின்ட்டு, இது மாலையாக கட்டினேன்னா எனக்கு கொஞ்சம் கை வலிங்க, அதனால் நான் மாலையாக இன்றைக்கி கட்டலை, கோத்து தான் மாலை பண்ணுறேன். இல்லைன்னா நாரில் தான் நான் மாலை கட்டுவேங்க. இன்றைக்கி வந்து நாரில் கட்டலைங்கம்மா, கோத்துக்கலாம் அப்படின்ட்டு 3 கலர் வாங்கியிருக்கேங்க. சிகப்பு ரோஸ் வாங்கியிருக்கிறேன், வெள்ளை செவந்தி வாங்கியிருக்கிறேன், மஞ்சள் செவந்திங்க இது வாங்கியிருக்கேன். அப்புறம் அந்த அம்மா போட்ட காசில் பூஜை ஜாமான்லாம் வாங்கியிருக்கேன் கொஞ்சம். அதே மாதிரி அம்மா வந்து ஒவ்வொருத்தருக்கும் நல்லது பண்ணணுங்க. நல்லது பண்ணால் தான் அம்மா செலவுக்கும் எனக்கு அது கையில் வருங்க. இப்போ நான் ஒரு ஆள் செலவு பண்ணுறக்கோ, 2 பேர் 3 பேர் கொடுத்து செலவு பண்ணுறக்கோ அது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்குங்க. நம்ம ஒரு ஆளுன்னா நம்ம மட்டும் செலவு பண்ணுறோன்னா ஒரு கோயிலுக்கு அப்படி பண்ணிட முடியாது. இப்போ நிறைய பேர் வர்றது போகிறதுனால தான் நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த வீடியோ மூலியமும் அவங்க வந்து வேண்டுதல் அவர் கால் ரெடியானா அதிலே சொன்னாங்கங்க, அவர் கால் ரெடி ஆகணும், கால் அவருக்கு நடக்க முடியாத அளவு வலி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அவங்க ரெடி ஆகிட்டு ஆத்தா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பூஜை பண்ணினாங்க. இப்போ வந்து அவர் கால் நடக்க முடிகிற மாதிரி நடக்கிற மாதிரி இருக்குதுங்க. அதனால் அவங்க வந்து அக்கௌண்ட் நம்பர் வாங்கி காசு போட்டுருக்காங்க. அந்த காசில் தான் நான் பூவெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்குறேங்க. இது வந்து ஒரு நாள் பொழுதுக்கே நான் உட்காந்து கொறுக்கணுங்க. இது மாலையாக கட்டினாலும் கட்டணும், இல்லை கோத்தாலும் இது நிறைய பூவுனால கொஞ்சம் லேட் ஆகுங்க. எல்லா வீடியோவும் எடுக்க முடியாது. நான் ஒரு பிட்டு கட்டிட்டு நான் உங்களுக்கு கட்டுற மாலை பூராவுமே எப்படி மாலை கட்டியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இந்த ஒரு பிட்டு மட்டும்தான் என்ன வீடியோ எடுக்க முடியும். பொழுதுக்கும் கட்டுறதுனால பூரா வீடியோ எடுக்க முடியாதுங்க. அப்புறம் இந்த வேலை கொஞ்சம் கெட்டு போயிடன்ட்டு, அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தால் கூட நீங்கள் அதே தாராளம் அம்மாக்கிட்ட வைங்க, அம்மா கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க. நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருக்காங்க வர்றவங்களுக்கு. இப்போ தான் யூடியூப் மூலமா இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் வேண்டுதல் வச்சுருக்காங்க, வச்சு எனக்கும் அந்த காணிக்க காசு அவங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தால் கூட நீங்கள் தாராளம் அம்மாக்கிட்ட சொல்லுங்கள், அம்மா கண்டிப்பாக தீர்த்து வைப்பாங்க. ஏன்னா ஆராய் அம்மனும் மாசாணி அம்மனும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. கோயில் பார்க்குறவங்க கண்ணுக்கு அது சின்னதாக தான் இருக்குதுங்க, ஆனால் சக்தி வாய்ந்த அம்மை. எத்தனையோ வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட குழந்த பாக்கியம் ஆகிருக்குது. கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தவங்களையும் அம்மா சேர்த்து வச்சுருக்காங்க. அம்மாவுக்கு நிறைய பண்ணுறாங்க. உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தால் கூட நீங்கள் அம்மாக்கிட்ட வேண்டுதல் வைங்க. அந்த கோரிக்கை நியாயமானதாக இருக்கணுங்கம்மா. நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து கெடுதலை பண்ணுற மாதிரி ஒரு வேண்டுதல் வைக்கக்கூடாது. யார் மனசும் நோகிற மாதிரியும் நம்ம நடந்து அந்த வேண்டுதல் வைக்கக்கூடாதுங்க. நம்மளோட நியாயமான வேண்டுதல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எத்தனை கஷ்டம் இருந்தாலும் ஆசானி அம்மாக்கிட்டே வாராகி அம்மாக்கிட்டே ஒப்படைங்க. கண்டிப்பாக அம்மா தீர்த்து வச்சுருவாங்க. உங்களுக்கு இங்கே செய்ய முடியலன்னா கூட
வாராகியம்மன் கோயிலோ மாசாணியம்மன் கோயிலையோ நீங்கள் போய் தாராளம் செஞ்சுக்கலாங்க. இங்கே தான் கொடுக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. அந்த அம்மா வந்து இங்கே வந்து இந்த கோயில் ஒளிபரப்பு, நேரடி ஒளிபரப்பு லைவ் போயிட்டு இருந்தது இல்லைங்க, நேரடி லைவ். அப்போ வந்து அவங்க வந்து வேண்டியிருக்காங்க, எனக்கு இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கார் கால் நல்லாயிருச்சுன்னா நான் உனக்கு என்னால் என்ன முடியுமோ அதை கொடுக்குறம்மா அப்படின்னு சொல்லி. இப்போ அவர் வந்து நடக்க நடந்தாலே கால் எரியும்னு இருந்தவர் கொஞ்சம் நடக்க ஆரம்பித்ததுனால அவங்க வந்து இந்த பூஜை சாமானும் பூவுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம நிறைய பூ போடணுங்கிறதெல்லாம் இல்லைங்கம்மா. ஆனால் எனக்கு வந்து என் கையிலேயுமே காசு இருந்தது அப்படின்னா நான் கோயிலுக்கு நிறையா தான் வாங்குவேங்க. எல்லாருமே சத்தம் போடுவாங்க, ஒரு பூ வச்சு கும்பிட்டாலும் போதும், எதுக்கு இத்தனை பூ வாங்குற அப்படின்னு சொல்லி என்னையுமே திட்டுவாங்க. ஆனால் திட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லி போட்டு என் கையில் பூவுக்கு போக ஒரு 500 இருந்தாலும் நான் அம்மாவுக்கு பூ வாங்கிட்டு வந்து நிறைய போடணும், சிலை சின்ன தானே கம்மியாக போட்டுக்கலான்னு நினைக்க மாட்டேங்க. காசே இல்லைன்னா தான் நான் கொஞ்சமாக பூ வைப்பேன், இல்லைன்னா அம்மாவுக்கு எப்போவுமே நிறைய, எந்த வீடியோவில் பார்த்தாலுமே நான் அம்மாவுக்கு பூ நிறைய போட்டிருப்பேன். அப்படி பூ வாங்குறதுக்கு அறவே எனக்கு முடியலன்னா தான் அந்த வீடியோவும் நான் எடுக்க மாட்டேன். ஒவ்வொரு பூ வச்சு நான் கும்பிட்டுக்கோங்கம்மா. ஆனால் அந்த நிறைய பூ போட்டு நான் கும்பிட்ற திருப்தி எனக்கு இந்த ஒவ்வொரு பூவில் வராது. ஆத்தா வந்து நம்மகிட்ட இவ்வளோ பூ போடணுன்னெலாம் கேட்க மாட்டாங்க. நம்ம ஒரு பூ வச்சாலும் போதும், ஆத்தா அதை மனசார ஏற்றுக்குவாங்க. ஆனால் நம்ம மனசுக்கு அது கம்மியாக போட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம மனசு தான் சொல்லுமே தவிர ஆத்தா நம்ம பச்சை தண்ணி வச்சாலும் அதை ஏற்றுக்குவாங்க. நம்ம ஆத்தாளுக்கு இவ்வளோ தானே பூ போட்டிருக்கோம், நிறையா போட முடியலங்கிற கவலை தான் எனக்கு வருமே தவிர ஆத்தா அதை வந்து இவ்வளோ பூ பாருங்க மாலை. இந்த மாதிரி தாங்க இப்போ இதில் வந்து வெள்ளையும் மஞ்சளும் போட்டுட்டு நம்ம இந்த மாலையை முடிச்சுக்கலாம். நான் எவ்வளோ பூ இன்றைக்கி வந்து கோத்துருக்குறேங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. கோயிலுக்கு நான் தனியாக போட்டேன்னா எவ்வளோ வாங்குவேன், யாராவது காசு கொடுத்து வேண்டுதல் நிறைவேற்றி இந்த அம்மா வச்சிட்டாங்க, அவங்க வந்து வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னா கொடுத்தா எவ்வளோ பூ போடுவேங்கிறத நான் எவ்வளோ பூ வந்து வாரத்தில் வெள்ளிக்கிழமை பூஜையில் வேளாக்கிழமை வாங்கிட்டு வந்து நான் எப்படி கட்டி போடுறதுங்கிறதையும் உங்ககிட்ட சொல்லலாங்க. எதையுமே நம்ம சொல்லாமே இருக்க வேண்டாம். நமக்கு கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு சிரமமாக இருந்தாலும் பரவாயில்ல, மக்கக்கிட்ட சொல்லணும், ஆத்தா என்ன பண்ணுறாங்கங்கிறது தெரியணும் இல்லையா, அதனால் சொல்லணும்னு தான் இன்றைக்கி நான் இந்த கோயிலுக்கு கட்டுறது, கோயிலுக்கு வர வருமானத்தையும் அம்மா வேண்டுதல் எத்தனை பேருக்கு நடத்தி வைக்கிறாங்கங்கிறதையும் நான் இதை வந்து உங்களுக்கு நான் இதை தெரியப்படுத்துகிறேங்கம்மா. நான் வந்து இது வந்து குஞ்சாலாம் வைக்கிறது இல்லைங்க, ஏன்னா சுற்றி சிலையை சுற்றி வர்றதுனால குஞ்சா வச்சோம்னா சின்ன சின்ன மாலையாக வந்தாலும் நம்ம அப்படி போட முடியாதுன்னு சொல்லி நான் 2-3 விதமாக கட்டி வச்சுருக்கேங்க. அதை உங்களுக்கு நான் இப்போ அதை காமிக்கிறேங்க, எவ்வளோ பூ கட்டுற அப்படிங்கிறத. இது போக நான் அம்மாவுக்கு செய்கிற வேலையில செஞ்சு போட்டுங்க. நான் கடைக்கும் பூ கட்டிக்கணும், அதனால் இன்றைக்கி கை வலியினால தான் மாலையாக கட்டலைங்க. இல்லைன்னா மாலை விட்டு விட்டால் கட்டி அதே ஜாயின் பண்ணி தான் அம்மாவுக்கு நான் சுற்றி அம்மாவை சுற்றி வர்ற மாதிரி அந்த மாலை போடுவேன். கை கொஞ்சம் வலிங்க. இந்த செவந்தி மஞ்சள் செவந்தி கொடுத்துட்டு நம்ம இதையும் முடிச்சுக்கலாங்கம்மா. பாருங்கள் நான் அம்மாவுக்கு எவ்வளோ பூ கட்டினா என்னை அறியாமல் தான் இந்த ஊசி எனக்கு அவ்வளவெல்லாம் கண்ணிலலாம் ஒன்றும் பவர் கிடையாதுங்க, கண் கொஞ்சம் மங்களாக தான் தெரியும். இந்த நைட்டும் பகலுமா நான் கொறுக்க அவ்வளோதாங்க, இது முடிஞ்சிச்சுங்க, முடிச்சுக்கலாம். பாருங்கள் இதே மாதிரி வருங்க, விட்டு விட்டா நம்ம அம்மாவுக்கு இந்த நூல் விட்டோம்னாலே அம்மாவுக்கு ஜாயின் பண்ணிக்கலாங்க. நான் எப்படி பூவு எனக்கு வலி நைட்டு இந்த பூவெல்லாம் கட்டிட்டு நான் சாப்பிடல தாங்கம்மா எனக்கு இந்த வலியே தெரியும். இந்த கை பாருங்கள் வரல, இந்த இடம் ஊசி குத்துறது எனக்கு தெரியாதுங்க, கோக்கையில் தெரியறது இல்லைங்கம்மா. ஆனால் அந்த சாப்பிட்ற நேரத்துக்கு அந்த கை கழுவி நம்ம இப்படி பிசைஞ்சு சாப்பிட போகல தான் இந்த கை வலியே எனக்கு தெரியுங்க. இந்த மாலையை முடிச்சிட்டோம், இப்போது நான் அம்மாவுக்கு எவ்வளவு கட்டியிருக்கேங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க.
நம்ம அந்த பூவை கோத்தோம் இல்லைங்க, அது கோயிலுக்கு நான் கொறுத்து பிட்டு பிட்டாக கொறுத்து ஜாயின் பண்ணுறதுங்க. இது பாருங்கள், சும்மா பெருசு பெருசாக கட்டுவோங்கம்மா. ஏன் அப்படின்னா இது வந்து சுற்றி வர்றதுனால பெருசு பெருசாக கட்டணும். நமக்கு எப்படி கட்டியிருக்கோம் பாருங்கள், எவ்வளோ பூங்கிறதையும் எவ்வளோ கட்டியிருக்கேங்கிறதையும் நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேங்க. இப்போ இது வந்து இந்த ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணுற மாதிரிங்க. ஒரே ஒரு ஒரே கலரில் ரெண்டு மூணு பிட்டும், அப்புறம் கலர் கலராகவும் இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கிறது. நான் அம்மாவுக்கு எப்படி ஒருத்தர் கோயிலுக்கு பூஜை சாமானத்துக்கு காசு கொடுத்தாங்கன்னா என்னோடய காசு 10 ரூபா அம்மாவுக்கு போட்டாலும் போடுவேங்க. அந்த காசில் அம்மாவுக்கு நல்ல வருமானம் வர வரைக்கும் எனக்கு வேண்டாம் பாருங்கள். இது எல்லாமே அந்த அம்மா கொடுத்த காசில் நான் வாங்கினது தாங்க. இது எல்லாமே நான் அம்மாவுக்கு கொடுத்தது தான், நிறைய கொடுத்துருக்கோங்க. கிட்டத்தட்ட 10 கிலோ பூவு. இதெல்லாம் நம்ம ஒன்றுக்கு ஒன்று வச்சு ஜாயின் பண்ணுறதுங்க. இது வந்து குட்டி விநாயகருக்கு கட்டியிருக்கேங்க. இது வந்து வாராயம்மனுக்கு கட்டியிருக்கேன். இந்த மாதிரி பெருசு பெருசாக கட்டி நம்ம ரெண்டு பிட்டாவும் கட்டி ஜாயின் போட்டுக்கலாங்க. இதில் வந்து குஞ்சா கட்டினோம்னா சுற்றி வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லைங்க, அதனால் நான் இந்த மாதிரி கட்டியிருக்கேன் அம்மாவுக்கு பாருங்கள். எனக்கு அம்மாவுக்கு எவ்வளோ பூ வேணாலும் நான் கட்டிடுவேங்க பாருங்கள். இது வந்து நம்ம ரெண்டும் சேர்ந்து ஒரே பித்தா ஜாயின் பண்ணி அம்மாவை சுற்றி வர கொண்டு வர்ற மாதிரி இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கேங்க. நான் அம்மாவுக்கு இன்றைக்கி பூ நிறைய கட்டியிருக்கேன். கை தான் கொஞ்சம் காயமாகி போச்சுங்கம்மா, இந்த ஊசி கொறுத்து கொறுத்து இந்த கையில் கொஞ்சம் காயங்க. அதுவும் சரியாகிறதுனால இல்லை, ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. நான் அம்மாவுக்கு எவ்வளோ பூ கட்டியிருக்கேன் அப்படிங்கிறதான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லியிருக்கேங்க. நம்ம கட்டின பூவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கம்மா. வணக்கம். ஒவ்வொரு வீடியோக்கும் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தால் அம்மாக்கிட்ட வைங்க, அம்மா நிறைவேற்றி வைப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அம்மாவுக்கு காணிக்க கொடுங்க. வணக்கம்.